ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்நாடு. நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்பிஐ கிளர்க்கோட ரிவ்யூ, அதாவது 2022-2020 வந்து நடந்து முடிஞ்ச எஸ்பிஐ கிளர்க்கோட ஃபுல் ரிவ்யூ, அதாவது வந்து 4 ஸ்லாட்ஸ்லையும் நடந்து முடிஞ்ச ஃபுல் ரிவ்யூவை வந்து நம்ம ஒரு தெளிவாக ஒரு அனலைசிஸாக பார்க்கலாம். அதை வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு மேலே மெயின்ஸுக்கு எப்படி படிக்கணும், மெயின்ஸுக்கு படிக்கலாமா வேணாவா அப்படின்னு இருக்க நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இதை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கிலீஷ் செக்ஷனோட ஃபுல் ரிவ்யூ பார்த்துடலாம். 30 கொஸ்டின்ஸும் எப்படி இருந்துச்சு என்ன அப்படின்ற ஃபுல் ரிவ்யூ பார்த்துடலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆர்சி, எல்லா பேட்ச்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமில் வந்து ஆர்சி இருந்திருக்கு. அதாவது வந்து ஒரு பேட்சில் 8 கொஸ்டின், ஒரு பேட்சில் 10 கொஸ்டின் ஆர்சிலேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது வந்து அந்த ஆர்சி கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏதோ ஒரு ஸ்டோரி பேஸ்டாக தான் இருந்திருக்கு. ஏதோ ஒரு சில பேட்சில் அதே ஆர்சி வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு, கொஞ்சம் மாடரேட்டாக இருந்துச்சு, அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட் அப்படின்னு யாருமே சொல்லலை, ஈஸி டு மாடரேட் அந்த லெவலில் தான் வந்து ஆர்சி வந்து இருந்திருக்கு, சரிங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 to 10 கொஸ்டின்ஸ், இந்த 4 ஸ்லாட்ஸ்லையுமே 8 to 10 கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து கண்டிப்பாக நம்மளால் மேக்ஸிமம் அந்த ஃபஸ்ட் ஒனுக்கும் லாஸ்ட் ஒனுக்கும் எல்லாராலையும் ஆன்சர் போடுற மாதிரி தான் இருந்திருக்கு. சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட் ஒனுக்கும் லாஸ்ட் ஒனுக்கும் எல்லாராலையும் ஆன்சர் போகிற மாதிரி தான் இருந்திருக்கு. டோட்டலாக 5 கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு, கரெக்டாக. சரி, நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் ஃபில்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போங்க இந்த மாதிரி சிங்கிள் ஃபில்லர்ஸ் கொடுத்துட்டு ஓரளவுக்கு ரொம்ப ஈஸியான கொஸ்டினாகவே, ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மீனிங் அந்த மாதிரியான கொஸ்டினாகவே கொடுத்துருக்காங்க. 3 to 5 கொஸ்டின்ஸ் வந்து சிங்கிள் ஃபில்லர்ஸில் நமக்கு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்டு யூசேஜ், அதாவது வந்து ஒரு வேர்டை கொடுத்துட்டு கீழே வந்து ஆப்ஷனில் நமக்கு வந்து என்ன எந்த மாதிரி இருக்குன்னா 5, அந்த வேர்டை மேட்ச் பண்ணி 5 ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. அந்த 5 சென்டென்ஸ் வந்து நம்ம எது வந்து கரெக்டாக இருக்குது அந்த மாதிரி வந்து கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரியான வேர்டு யூசேஜ் வந்து 3 கொஸ்டின்ஸ், ஒரு சில ஸ்லாட்டில் வந்து 3 கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு, ஒரு சில ஸ்லாட்டில் வந்து 5 கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு, சரிங்களா. நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் எரர், அதாவது வந்து ஒரு 4 வேர்ட்ஸை கொடுத்துட்டு இதை வந்து எதில் ஸ்பெல்லிங் எரர் இருக்குது, அதாவது வந்து இன் அப்ராப்ரியேட் மீனிங் எது, அந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி வந்து கொடுத்த வந்து கொஸ்டின் என்னென்னா, ஒரு 2 to 4 எல்லா ஸ்லாட்லையும் பார்த்திங்கன்னா ஒரு 2 to 4 இருந்திருக்கு. அது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருந்திருக்கு. ஒரு சில பேட்சில் கொஞ்சம் ஒரு சில வேர்டு வந்து கண்டுபிடிக்காத மாதிரி மாட்ரேட்டாக இருந்திருக்கு, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து எரர் டிடக்ஷன், நம்ம மோஸ்ட்டாக எதிர்பார்த்தது எரர் டிடக்ஷன். எரர் இல்லாமல் மேக்ஸிமம் நிறைய எக்ஸாமில் இருக்காது கண்டிப்பாக, ஓகேங்களா. அந்த எரர் வந்து மேக்ஸிமம் 4 to 5 கொஸ்டின் வந்து எல்லா ஸ்லாட்லேயும் இருந்திருக்கு, ஓகேங்களா. இது வந்து ஓவராலாக 4 ஸ்லாட்லேயும் கேட்ட கொஸ்டின்ஸ், சரிங்களா. இந்த 4 ஸ்லாட்ஸ்லேயும் பார்க்கும்போது இங்கிலீஷ் வந்து ஓவராலாக எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, ஒரு 18 to 24 கொஸ்டின்ஸ் எல்லாராலையும் போடுற மாதிரி தான் இருந்திருக்கு. ஒரு பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், மேபி அந்த 18 போட முடியாது, இங்கிலீஷ் வந்து எனக்கு ஓரளவுக்கு தான் தெரியும் அப்படின்னு உங்களுக்கு 18 போட முடியாது இருந்திருக்கலாம். ஆனால் நல்லா வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா படித்தவங்களுக்கு வந்து நம்ம இந்த இந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு நல்லா படித்தவங்களுக்கு வந்து ஒரு 18 மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து 18 போட்டிருக்காங்க. 18 to 24 வந்து ஒரு குட் அட்டம்ப்ட் இங்கிலீஷில், ஓகேங்களா. நியூமரிக்கல் எபிலிட்டியில் வந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நியூமரிக்கல் எபிலிட்டியில் 35 கொஸ்டின்ஸ் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 35 கொஸ்டின்ஸில் நம்பர் சீரியஸ் வந்து மிஸ்ஸிங் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. எல்லா பேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மிஸ்ஸிங் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. 5 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருந்திருக்கு, ஈஸி டு மாட்ரேட்டாக இருந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் மாட்ரேட் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு ஒரு சில பேட்சில் வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கு, கொஞ்சம் டைம் கன்சூமிங், டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரேஷன் டிஐ, சரிங்களா. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கு, அதே தான் சேம். இப்போ வந்து நம்பர் சீரீஸ்லாம் என்ன சொன்னேன், 1 or 2 கொஸ்டின்ஸ் எப்படி இருந்திருக்கு, 1 or 2 கொஸ்டின்ஸ் எப்படி இருந்திருக்கு, ஈஸி டு மாட்ரேட்டாக இருந்திருக்கு. அது 2 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து மாட்ரேட்டாக இருந்திருக்கு. இந்த பர்சன்டேஜ் எடுக்கிறது நெக்ஸ்ட் இயர், அங்கே கொடுத்துருக்க இயர் இல்லாமல் அந்த டேபிள்னா நெக்ஸ்ட் இயர் கொடுத்துட்டு கிராஃப்லையும் அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் கொடுத்துட்டு அந்த இயர்க்கான பர்சன்டேஜ் என்ன, அந்த இயர்க்கு என்ன கண்டுபிடிங்க, ரேஷியோ மேல் ஃபீமேல் கண்டுபிடிங்க, எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி டேட்டா கொடுத்தது வந்து கொஞ்சம் மாட்ரேட்டாக இருந்திருக்கு, அவ்வளோதான். கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுத்ததுனால அது மாட்ரேட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து எல்லாராலையும் போடுற முடிய மாதிரி தான், ஓரளவுக்கு ரொம்ப ஈஸியான நம்பர்ஸாக தான் இருந்திருக்கு, பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. மேக்ஸிமம் வந்து ஈஸியாக அந்த எக்ஸ்ஒய் வந்து ஈஸியாக ஃபைன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதனால் 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க எல்லா பேட்ச்லையுமே வந்து 555 அப்படிங்கிற அந்த 5 வந்து எல்லா பேட்ச்லையுமே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சிம்பிளிஃபிகேஷனில் மோஸ்ட்டாக எல்லா பேட்ச்லையும் 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஏதோ ஒரு பேட்ச்சில் மட்டும் 9 கொஸ்டின்ஸ் கேட்டதை சொன்னாங்க. ஆனால் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக் வேர்ட் ப்ராப்ளம், சரி ஓகேங்களா. அரித்மெட்டிக், சரிங்களா. அரித்மெட்டிக் வந்து எல்லா பேட்ச்லையும் மோஸ்ட்டாக 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு சில பேட்சில் மட்டும் இந்த டிஏ 6 கொஸ்டின் கேட்ட பேட்சில் 9 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷன் 9 கேட்டதில் இதில் வந்து 11 இப்படி மாற்றி கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. இதுவும் வந்து ஓரளவுக்கு ஈஸி டு மாட்ரேட் தான். ஒரு வந்து 5 கொஸ்டின்ஸ் வந்து எல்லாராலையும் போட முடிகிற மாதிரி தான் இருந்திருக்கு, சரிங்களா. எல்லாராலையும் போட முடிகிற மாதிரி தான் இருந்திருக்கு, அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க, சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அட்டம்ப்ட் ஓவராலாக எவ்வளோ அட்டம்ப்ட் குட் அட்டம்ப்ட் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு 23 to 27 வந்து குட் அட்டெம்ப்ட். ஓகேங்களா, 23 to 27 அட்டன் பண்ணியிருந்தா இவ்வளோ கொஸ்டின் தான் சார் நான் அட்டன் பண்ணியிருக்கேன், அக்யூரேசியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு குட் அட்டெம்ப்ட் தான். நியூமரிக்கில் பொறுத்த வரைக்கும் 23 to 27 வந்து ஒரு குட் அட்டெம்ப்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீசனிங். ரீசனிங்கில் 35 கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்கோம் அதுக்கான ரிவ்யூ பார்க்கலாம். ரீசனிங்கில் வந்து பசில்ஸ் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட், இந்த ஸ்கொயர், லீனியர், நார்த் சவுத் ரெண்டு ஃபேஸ் பண்ணது, சர்க்கிள், இந்த மாதிரி எல்லாமே கேட்டிருக்கான். அப்புறம் வந்து இந்த மந்த் வச்சும் கேட்டிருக்கான், மந்த் வந்து ஜூலை வந்து 6-9, அடுத்தது வந்து ஆகஸ்ட் 6-9, இந்த மாதிரி 4 டேஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்கான். அப்புறம் டேஸ் வைஸும் கேட்டிருக்கான், மண்டே டு சண்டே, இந்த மாதிரி எல்லா பேட்ச்லேயும் பசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஒரு 16 to 20 கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஏன் வந்து ஈஸி டு மாட்ரேட் அப்படின்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பசில் வந்து போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவே எடுத்திருக்கு. எந்த மாதிரினா ஒரு ஸ்லாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீனியர் பசில் நார்த் சவுத் இது ரெண்டும் ஃபேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி பசில் போகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவே எடுத்திருக்கு. ஒரு சில வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து ஈஸி டு மாட்ரேட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் அண்ட் ரேங்கிங். சரி ஓகேங்களா, ஆர்டர் அண்ட் ரேங்கிங் வந்து ஈஸி டு மாட்ரேட்டாக இருந்திருக்கு ஓரளவுக்கு. சரிங்களா, 3 to 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து எல்லாமே எதிர்பார்த்த கொஸ்டின் தான், எல்லாமே போட்டிருப்பீங்க ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கில். பிளட் ரிலேஷன் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேட்சில் 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் மாட்ரேட்டாக இருந்திருக்கு, அதனால் நம்ம பிளட் ரிலேஷன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா, அடுத்து வர எக்ஸாம்ஸுக்கு இருக்கவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சிலாஜிசம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருந்திருக்கு, ஆனால் வந்து சிம்பிளாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு, கொஞ்சம் ஈஸியாகவே இருந்திருக்கு சிலாஜிசம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து கோடிங் டிகோடிங் வந்து பழைய பேட்டர்ன். ஓகேங்களா, ஒரு வேர்டு கொடுத்துட்டு ட்ரூத் இந்த மாதிரி வேர்டு கொடுத்துட்டு டிடிஹெச் இந்த மாதிரி கேட்குற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கோடிங் டிகோடிங் ஏன் ஈஸி டு மாட்ரேட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துருக்கு, நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொடுத்துருப்பாங்க, ஆனால் வந்து ஒரு 5 கொடுத்துட்டு கீழே 4-5 கொடுத்துட்டு இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க 5 கொடுத்துட்டு கண்டுபிடிங்க சொல்லியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துருக்கு. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து இன்இக்வாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, இன்இக்வாலிட்டியில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியாக டேரெக்டாகவே கண்டுபிடிச்சி பார்த்தோன்னே போகிற மாதிரி தான் இருக்குது. இன்இக்வாலிட்டி 3 கொஸ்டின்ஸ் எல்லாருமே போடுற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபா நியூமரிக் சீரிஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சுதான், ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்கான். சரிங்களா, 3 to 4 கொஸ்டின்ஸ் எல்லா ஸ்லாட்லேயுமே மேக்ஸிமம் நமக்கு எல்லாமே ரீசனிங்கில் இருக்க ரொம்ப ப்ரிலிம்ஸுக்கு என்னெல்லாம் கேட்பான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்காங்க. 3 to 4 கொஸ்டின்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. இது ஓவரால் ரிவ்யூ வந்து ரீசனிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பேட்ச்லையும் கவர் பண்ணி பார்க்கும்போது ஒரு 24 to 29 or 30 எல்லாராலையுமே போட முடியிற மாதிரி இருந்திருக்கு. இது வந்து ஒரு குட் அட்டம்ப்ட் அப்படின்னு சொல்லலாம். ரீசனிங்கில் வந்து குட் அட்டம்ப்ட் அப்படின்னா 24 to 29 or 30 சரிங்களா, குட் அட்டம்ப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இது ஓவரால் ரிவ்யூ, எல்லாமே ரிவ்யூ ஓவரால் எல்லாத்துக்குமே கம்பேர் பண்ணி ரிவ்யூ பார்த்துட்டோம். ஒரு கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் சார், நான் இவ்வளோ தான் அட்டன் பண்ணியிருக்கேன், நான் வந்து மெயின்ஸுக்கு படிக்கலாமா, எனக்கு கொஞ்சம் வந்து ஃபியராக இருக்குது, நான் எப்படி அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா என்ன சொல்லலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, அப்படிங்க அது எப்படி என்ன அப்படின்ட்டு கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18+. நெக்ஸ்ட் வந்து நியூமரிக்கலில் ஒரு 20+. ரீசனிங்கில் ஒரு 22+. நான் அட்டன் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக வந்து அக்யூரேசியாக இருக்கும் சார் அப்படின்றவங்க கண்டிப்பாக என்ன பண்ணலாம், நீங்கள் மெயின்ஸுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து கண்டிப்பாக வந்து சார் ஒரு 60 அட்டன் பண்ணியிருக்கேன், என்னோடய அட்டம் 60 தான், ஆனால் வந்து அக்யூரசி அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, நான் என்ன சொல்கிறேன் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், மெயின்ஸுக்கு நீங்கள் படிக்க இப்போயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க, நல்ல டைம் நிறைய டைம் இருக்குது நமக்கு, 60 நான் அட்டன் பண்ணியிருக்கேன், நான் வந்து அக்யூரஸியாக போட்டிருக்கேன் சார் அப்படின்றவங்க கண்டிப்பாக மெயின்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அது இல்லாமல் நான் 70 போட்டிருக்கேன் சார் அப்படின்றவங்களும் என்ன பண்ணுங்கள், மெயின்ஸுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு கட் ஆஃப் சொல்ல போகிறதில்ல, ஏன்னா இன்னும் வந்து 2 ஸ்லாட்ஸ் இருக்குது சார், இன்னும் வந்து 2 டேஸ் வந்து எக்ஸாம்ஸ் இருக்குது, அந்த அப்கமிங் எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஃபைனலாக அதுக்கப்புறம் நம்ம கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரியா, இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா 60 அக்யூரேசியாக போட்டிருக்கேன், 70 வந்து நான் போட்டிருக்கேன் சார் அட்டம் கொடுத்துருக்கேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், மெயின்ஸுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரியா, யார் எந்த வெப்சைட்டில் என்ன வேணாலும் சொல்லலாம்,
நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு 60 நான் அக்யூரசியா போட்டிருக்கேன். திரும்ப திரும்ப நான் ஏன் அப்படி சொல்றேன்னா 60 அக்யூரசி அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு அட்டம் தான். அக்யூரசி அப்படிங்கிறது ஒரு அட்டம் தான். நார்மலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு சில பேட்ச்ல டஃபா கேட்டிருக்கான். அதனால வந்து கண்டிப்பா நான் என்ன சொல்றேன், 60 அக்யூரசியா போட்டிருக்காங்க. கண்டிப்பா என்ன பண்ணுங்க, நீங்க மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. உங்க டைமை கண்டிப்பா வேஸ்ட் பண்ணாதீங்க. எஸ்பிஐல வந்து நல்ல வேகன்சி இருக்கு. திரும்ப நெக்ஸ்ட் இயர் எப்படி எக்ஸாம் வருமா வராதா அப்படின்னு தெரியாது. இந்த இயர் எக்ஸாம்லேயே நம்ம கண்டிப்பா அடிக்க ட்ரை பண்ணணும், ஓகேங்களா? அதனால வந்து கண்டிப்பாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க, சரியா? மேலே வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நம்ம எப்படி படிக்கலாம், எந்த மாதிரி அப்ரோச் பண்ணலாம், எங்கே எந்தெந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து டெஸ்ட் போட்டால் ஈஸியாக இருக்கும், எந்த மாதிரி செக்ஷன்ஸ்லாம் படிக்கலாம் அப்படிங்கிற அனலைசிஸ் எல்லாமே நம்ம சேனலில் இதுக்கு மேலே கண்டிப்பாக அப்டேட்ஸ் எல்லாமே இருக்க போகுது. ரெகுலராக அப்டேட்ஸ் இருக்க போகுது. ரெகுலராக நம்ம சேனலை பாருங்கள். நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ பார்க்குறவங்க வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப நாளாக நம்ம சேனல் வந்து கொஞ்சம் ஆக்டிவ் இல்லாமல் போயிடுச்சு. இது ஒரு இனிஷியேட்டிவ், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப நாளாக ஸ்டார்ட் பண்ணோம். நடுவில் வந்து டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ, அந்த மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூனால தான் இதனால் வந்து நம்ம சேனல் வந்து ஆக்டிவ் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணதை வந்து நம்ம ஏன் அதை வந்து நம்ம திரும்ப கொண்டு வருவோம், ஏன் அப்படி இடஞ்சு இருக்கக்கூடாது, எல்லோரும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு இதுக்காக தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அது வந்து இதுக்கு மேலே ரெகுலராக உங்களுக்கு அந்த அப்டேட்ஸ் இருக்கும். நம்ம சேனலில் பாருங்கள். இந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸாக இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒவ்வொரு அப்டேட்டும் எங்களுக்கு என்ன பண்ணணும், என்ன உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட் தான் எங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஊக்குவிக்கிறதா இருக்கும். இது ஒரு நம்ம தமிழ் சேனல் வந்து நம்ம தமிழ் பீப்புள் வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும், நம்ம தமிழ் பீப்புள் வந்து எல்லோரும் வந்து நம்ம சேனல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நம்ம இது வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம், சரியா? வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய பேருக்கு, ஓகேங்களா? உங்களோட என்ன பண்ணணும், மேற்கொண்டு நம்ம என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற அப்டேட்டை வந்து நீங்கள் வந்து உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படின்னா நமக்கு தெரியும். இந்த கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா, இந்த ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, சரி? ஓகேவா? தேங்க்யூ. தமிழ் உதிரம்.